காணோம் ஒரு வண்டி இங்கே பாருங்கள் பின்னாடி வழியாக வரேன் நான் ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆறு வண்டியுமே வந்து நியூ லான்ச்சிங் வண்டி தாங்க பார்த்துக்கோங்க நம்ம வந்து புதுசு புதுசாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பெனிலி ஷோரூமில் வந்து பெனிலி பைக் ஷோரூம் இருக்குல்ல கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியமில் அங்கே வந்து ஒரு புது பைக் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க ஸோ உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வந்து நம்மளை கூப்பிட்றாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷோரூம் போயிட்டு என்னென்ன பைக் இது என்னென்ன ஸ்பெக்கில் வரப்போகுது என்ன ரேட்டில் வரப்போகுது அப்புறம் என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க ப்ரோ பெனிலி ஷோரூம் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் இங்கே இருக்க நிற்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி வாங்கினவங்களாமாங்க இங்கே வந்து மொத்தம் ஆறு வண்டி லான்ச் பண்ணுறாரு சொல்லியிருக்காங்க இங்கே வாங்கினவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க ஒன்றா அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஸோ வேறு லெவல் செலிப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கே வண்டி வாங்கினவங்க தான் இது எல்லாம் வாங்கின வண்டி தாங்க எல்லாமே பக்கத்தில் போய் காட்டுறவனா இங்கே பாருங்கள் எல்லாம் டூரிங்கோட செட்டப்லேயே தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சி எல்லா வண்டியும் க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன் இங்கே பாருங்க இது எல்லாமே டூரிங் முடிச்சுட்டு வந்திருக்கு அப்புறம் இங்கே ஒரு செட்டு நிற்கிது பாருங்க எல்லாருமே இங்கே வண்டி வாங்கினவங்க தான் இங்கே ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறவங்க தான் இங்கே பார்த்துக்கோங்க வண்டி வேறு லெவல் ஸோ வாங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்து ஒரு ஆறு வண்டியை மூடி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் 300cc ஸ்கூட்டி டைப்பில் ஏதோ வண்டி வந்துருக்கலாமா பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வண்டி ஆஸ் யூஷுவல் தான் இதை ஸ்பெக்கெல்லாம் பின்னாடி கேட்டுக்கலாம் வாருங்க ரெடி வேறு லெவல் பா மூஞ்சி நம்மளே ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டி தான் கிட்டத்தட்ட 300cc வேறு லெவலில் வாவுங்க 300cc போட்டு பார்க்கலாம் ஸோ இவங்க இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் மட்டும்தான் இ வெஹிக்கிள்லாம் கிடையவே கிடையாது வாங்க உங்களுக்கு நான் அந்த போத்தி வச்சுருக்கிற வண்டியை காட்டுறேன் சஸ்பென்ஸ் ஆன ஒரு வண்டி இங்கே பாருங்கள் பின்னாடி வழியாக வரேன் நான் ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆறு வண்டியுமே வந்து நியூ லான்ச்சிங் வண்டி தாங்க பார்த்துக்கோங்க இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஸோ நம்மளை கூப்பிட்ட பிரதர் இங்கே இருக்கார் இப்போ நான் ஒரு பைக்கை காட்டுறேன் பாருங்கள் இந்த பைக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க வெயிட் கரோ ஜோ ஆறெல்லாம் தோத்துருவோம் நினைக்கிறேன் ஆடா சாமி பைக்கா இல்லை காரான்னு தெரியலங்க எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குங்க
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்கோம். நான் உள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிடுறாங்க. எல்லாம் வெளியே வராமிச்சிட்டாங்க. சவுண்ட் ஹெவியாக இருக்கிறதுனால காமிக்க முடியல. அந்த லான்ச்சிங் வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாமா? இந்தியாவில் டாப் மோட்டோ கிராஸ் ரைடர் இருக்காங்க. இந்த அமௌண்ட் டூ டைம்ஸ் சாம்பியன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மோட்டோ மொழி நாங்கள் ரிவீல் பண்ண போறோம். 3, 2, 1. Thank you.
நெக்ஸ்ட் ஜாட்டஸ் ஜாட்டஸ் அண்ட் எஸ்ஆர்கே 400 300 cc Yeah.
டிஸ்பிளே பாருங்க வேற லெவல்ல இருக்கு. ஒன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்காம பெனிலி இப்போ என்னங்க ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்பிளே. சூப்பர் நைஸ். வாங்க இப்போ வந்து அவர் வந்து பேசுவார், அதை வச்சு நம்ம கேட்டுக்கலாம்.